சூரியனை ஆராய்வதற்கான இந்தியாவின் முதலாவது விண்கலம் ஆதித்யா எல் ஒன்று இம்மாத இறுதியில் அல்லது அடுத்த மாத தொடக்கத்தில் ஏவப்படும் என்று இஸ்ரோ அறிவித்துள்ளது. இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குகிறார் எமது செய்தியாளர் ஜெய்சிங். சூரியனை ஆராய்வதற்கான இந்தியாவின் முதலாவது விண்கலம் ஆதித்யா எல் ஒன் தயாராகிவிட்டது. அது தற்போது ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சத்தீஸ்தவன் விண்வெளி மையத்தை அடைந்துவிட்டது. அங்கிருந்து PSLV செலுத்து வாகனத்தின் மூலமாக அது இம்மாத இறுதி அல்லது அடுத்த மாத தொடக்கத்தில் ஏவப்பட இருப்பதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. ஆதித்யா எல் ஒன் லெக்ரான்ஜ் பாயிண்ட் ஒன் என்ற இடத்திற்கு செல்லும். இது பூமியிலிருந்து 15 லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. உண்மையில் பூமியிலிருந்து சூரியன் 9 கோடியே 30 லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது. அதிகபட்சமாக இது அதனுடைய இருப்பையும் காலத்தையும் பொறுத்து 15 கோடி கிலோமீட்டர் தொலைவு வரை மாறுபட்டு கொண்டே இருக்கும். ஆனால் பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே 1.5 லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்ற பகுதியில் சூரியன் மற்றும் பூமியின் ஈர்ப்பு விசைகள் சமமாக இருக்கும். அந்த இடத்தில் ஒரு விண்கலத்தை வைத்தால் அது பூமியின் ஈர்ப்பு விசையை பார்த்தும் நகராது. இத்தகைய புள்ளிகள் 5 இடங்களில் காணப்படுவதாக கணிதவியலாளர் ஜோசப் லூயிஸ் லெக்ரான்ஜ் என்பவர் கண்டுபிடித்தார். முதல் புள்ளி L1 என்று அழைக்கப்படுகிறது, லெக்ரான்ஜ் பாயிண்ட் ஒன். அதில்தான் இந்தியாவின் ஆதித்யா L1 விண்கலம் அனுப்பப்பட இருக்கிறது. சூரியனை பொறுத்தமட்டில் பல சுவாரஸ்யமான ரகசியங்களை அது தனக்குள் அடக்கி வைத்துக் கொண்டிருக்கிறது. அதில் புயல்கள் ஏற்படுகின்றன. காற்றினால் ஏற்படுகின்ற புயல் அல்ல, ஃப்ளேர் அப் எனப்படுகின்ற ஒரு வகையான அக்னி புயல். இது போக மாஸ் எஜெக்ஷன் எனப்படுகின்ற மிக பெரும் அளவிற்கு துகள்கள், மேலும் தொடர்ந்து சூரியனிலிருந்து அயனிகள் மின் சுமை கொண்ட பொருட்கள் வந்த வண்ணமே இருக்கும். சந்திரயான் 3 விண்கலம் நிலவின் தென்பகுதியை நெருங்கும் அதே வேளையில் இந்தியா தொடர்ந்து அடுத்த அறிவியல் ஆய்வுக்கான திட்டமாக ஆதித்யா எல் ஒன் திட்டத்தை செயல்படுத்த இருப்பது குறிப்பிடத்தக்கது.